சக்தியாய் தனிப்பர முத்தியான முதலை துதிசெய்ய சுத்தியாகிய சொல் பொருள் நல்குவ சித்தியானை தன் செய் பொற்பதமே. வணக்கம். நேர்களை திருவிளையாடல் புராணம் கோடல் காண்டம் 34வது விடை இலச்சினை இட்ட படலாம். மதுரையை குலபூடன பாண்டியன் ஆட்சி செய்த காலத்தில் சோழ நாட்டை காடுவெட்டி சோழன் ஆண்டு கொண்டிருந்தான். அவன் சிவபக்தன். அவனுக்கு மதுரையில் உள்ள அங்கேற்கண்ணி சொக்கநாதரை வழிபட ஆசை. நாளாக அது பேராசையாக இருந்தது. ஆனால் பாண்டியனோ பகை நாடு, எவ்வாறு போய் வணங்குவது என்று குழம்பிய நிலையில் சொக்கநாதர் அவனுக்கு அருள் செய்வது என்று நினைத்து விட்டார். உடனே சோழ மன்னன் கனவில் சித்தர் வடிவில் போய், நீ நாளை மாறு வேடம் தரித்து பாண்டிய நாடு சென்று அங்கே இருக்கணி சொக்கநாதரை வழிபட்டு வா என்று கூறினார். காலையில் எழுந்தவுடன் அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. எப்படி போய் வணங்குவது என்று நாம் யோசித்தோம், சித்தர் அதற்கு விடை சொல்லியிருக்கிறார் என்று உடனடியாக மதுரைக்கு கிளம்பிவிட்டார். மதுரைக்கு வந்தவுடன் வடக்கு கரை ஓரமாக வந்தார். அங்கு வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாண்டிய மன்னன்தான் பகை என்றால் இந்த ஆறும் அல்லவா நமக்கு பகையாக உள்ளது. இப்படி வெள்ளம் ஓடுகிறதே, எப்படி உள்ளே போகிறது என்று கலங்கி இருக்கும் பொழுது கனவில் வந்த அதே சித்தர் நேரில் வந்தார். வாருங்கள், இருவரும் திருக்கோயிலுக்கு போவோம் என்று கூப்பிட அவர் கடைக்கண் பார்த்தவுடன் வைகை வெள்ளம் தணிந்தது. அவர் சித்தர் முன்னே செல்ல, சோழன் பின்னே செல்ல, திருக்கோயிலுக்கு வடக்கு வாயில் வழியாக உள்ளே கூட்டி சென்றார். உள்ளே அங்கே கனியும் சொக்கரையும் கண்குளிர கண்டு வழிபட்டு சிறிது நேரம் அமர்ந்தார். அமர்ந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறவே அவருக்கு மனம் இல்லை. அவ்வளவு பிரியம் சொக்கநாதர் மீதும். அங்கே கனியை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது. அந்த நேரம் சொக்கர் வந்து, இதற்கு மேல் நீ இங்கு இருந்தால் பாண்டியன் வந்துவிட்டால் உனக்கு கஷ்டமாகிவிடும், எனவே விரைவில் கிளம்பு என்று அவரை கிளப்பிவிட்டு அவர் கூடையே இந்த சித்தர் வடக்கு வாயில் வழியாக வெளியேற்றி அவரை கரையை வைகையை அடுத்து வழி அனுப்பிவிட்டு, தகுந்த துணை உனக்கு கிடைக்கும், பத்திரமாக காஞ்சி போய் சேர்வாயாக என்று அருளி செய்துட்டு திருப்பி வடக்கு வாயில் வழியாக திருக்கோயிலுக்கு போய் உள்ளே சென்று வாயில் கதவை மூடி விடை இலச்சினை குத்தினார். காலையில் மக்கள் கோவிலுக்கு போனார்கள். வடக்கு வாயில் கதவில் மட்டும் விடை இலச்சினை இருக்குது, மற்ற வாயில் கதவுகளெல்லாம் மீன் இலச்சினை இருக்குது அப்படின்னு மன்னர்கிட்ட போய் சொன்னாங்க. மன்னர் வந்து பார்த்தார். அது ஏன் வடக்கு வாயில் மட்டும் இருக்கிறது என்று மனம் தவித்தது. நேரே சொக்கநாதரிடம் போய் மன்றாடினார். இப்படி வடக்கு வாயில் மட்டும் விடை இலச்சினை இருக்கே, என்ன ஏது என்று கேட்க உடனே அவர் சொக்கர் சொன்னார், பாண்டியா, உன்னை போலவே சோழ காடு வெட்டி சோழனும் என் மீது பேரன்பு கொண்டவன். அவன் அங்கே இருக்கண்ணியும் சொக்கநாதரையும் பார்க்க பேராவல் கொண்டு இருந்தான். எனவே அவனை மாறு வேடம் தரித்து வர சொல்லி நேற்று அவனை கூட்டி கொண்டு வந்து கோவிலுக்குள் வடக்கு வாசல் வழியாக கோயிலுக்குள் கூட்டி வந்து அங்கே இருக்கண்ணியும் சொக்கநாதரையும் வழிபடும்படி செய்து திருப்பியே அவனை அந்த வடக்கு வாயில் வழியாகவே
அவனை கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே குலபூடன பாண்டியனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சபைக்கு வந்து எல்லாம் திருவிளையாடல், சொக்கநாதருடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி மகிழ்ந்தார். அப்புறம் தன்னோட ஆட்சியை தன்னோட மகன் ராஜேந்திர பாண்டியனுக்கு பொறுப்பை கொடுத்து விட்டு சிவபதம் அடைந்தார். நன்றி நேயர்கள்.